ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் ஃபோக்கஸ். உங்கள் மனசுக்கு பிடிச்ச ஹீரோயின்ஸோட லேட்டஸ்ட்டான ஹாட்டான அப்டேட்ஸை பார்க்காம சும்மா 14 நாளாக தவிச்சு போயிருப்பீங்க. உங்களுக்காகவே சும்மா சூப்பரான அப்டேட்டோட வந்திருக்கோம் கைஸ். நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது நடிகை அஞ்சலியை பற்றி. எனது அஞ்சலியை பற்றியா அப்படின்னு நீங்கள் புருவத்தை விரித்து பார்க்குறீங்களே, நல்லா தெரியுது. இந்த ஸ்டில்லே நல்லா இருக்கே அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. பாவக்கதைகளுக்கு பின்னாடி நம்ம அஞ்சலி கொடுக்குற ஸ்டில்லெலாம் சும்மா தாறுமாறாக இருக்குங்க. நீங்களே பார்த்தா அசந்து போயிடுவீங்க. எப்போவும் ஹோம்லியாகி போஸ் கொடுத்துருந்தேன் அஞ்சலி, இப்போலாம் பார்த்தீங்கன்னா சும்மா கிளாமரில் பின்னி படம் எடுக்கிறாங்க. நீங்கள் பார்க்குற இந்த ஸ்டில்லை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். அப்படியே வளவளன்னு வாழைத்தண்டு மாதிரி தொடையில காட்டிக்கிட்டு சும்மா கும்னு அஞ்சலி போஸ் கொடுத்துருக்கு. அதில் நம்ம ரசிகர்கள் பார்த்து வியந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அட, அப்படி என்னப்பா இந்த காஸ்டியூமில் இருக்குது அப்படின்னு தானே கேள்வி கேட்குறீங்க. நீங்கள் அஞ்சலி போட்டிருக்க இந்த ட்ரெஸ்ஸை நல்லா ஒத்து பாருங்கள். எல்லா ஹீரோயினும் குட்டியாக ட்ரௌசர் போட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் பாக்கெட்டே வெளியில் தெரியற அளவுக்கு குட்டியாக ட்ரௌசர் போட்டிருக்குது நம்ம அஞ்சலி தான். நல்லா தொடைய ஜூம் பண்ணி பார்த்தா உங்களுக்கே பாக்கெட்டு நல்லாவே தெரியும் நண்பர்களே. கைஸ், அடுத்து நம்ம பார்க்க போகிறது நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை பற்றி. நயன்தாராவா அப்படின்னு நீங்கள் யோசித்த உடனே உங்களுக்கு கிளுகிழப்பாக மனசுக்குள்ளே பல பட்டாம்பூச்சி பறக்கும். இருந்தாலும் இந்த நியூஸ் கொஞ்சம் கிளுகிழப்பு கம்மியான நியூஸ் தான். இருந்தாலும் பல ரசிகர்கள் பார்த்து பதற வச்ச ஃபோட்டோவை பற்றி தான் பார்க்க போகிறோம். சில வாரங்களுக்கு முன்னாடி பிரபல டிவியில் நயன்தாரா தனக்கு என்கேஜ்மெண்ட் ஆனதாக சொல்லியிருந்தாங்க. ரீசெண்டாக வெளிவந்த இந்த ஃபோட்டோவை பார்த்து தான் நம்ம ஃபேன்ஸ் பல பேர் பதறி போயிட்டாங்கன்னே சொல்லலாம். நயன்தாரா குழந்தையோட ஃபோட்டோ, அதுவும் விக்னேஸ்வன் கூட இருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பயலுக்கு எக்கத்தப்பாக ஷேர் பண்ணால் இன்னும் வைரலாகி போயிடுச்சு இந்த ஃபோட்டோ. அட, நயன்தாராவுக்கு குழந்தைனா ரொம்ப பிடிக்குமாங்க. பாண்டிச்சேரியில் காற்று வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் ஷூட்டிங்கில் தான் இந்த ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. என்னது என்னமோ இந்த ஃபோட்டோ ரொம்ப அழகாகவே இருக்குது. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ராஷ்மிகா மந்தனா. எனது எக்ஸ்பிரஷன் குயினை பற்றி பார்க்க போகிறோமா அப்படின்னு தான் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி ஜாலியாகிறீங்க. ஆமாங்க, எப்போவும் எக்ஸ்பிரஷனில் மிரட்டிக்கிட்டு இருந்த நம்ம ராஷ்மிகா இப்போலாம் வெளியில் வரும்போது சும்மா ஹாட்டாக ட்ரெஸ்ஸை போட்டும் ரசிகரில் கிளாமர்லேயும் மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக வந்த இன்டர்வியூக்கு சும்மா மஞ்சக்காட்டு மைனாவாக மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸில் தொடையிலகு தெரிய சும்மா சூப்பராக வந்து போஸ் கொடுத்து இவங்க பேசின பேச்சை பார்த்து ரசித்தவங்களோட இவங்க தொடையை பார்த்து சொல்லி விட்ட ரசிகர்கள் தான் அதிகம். என்ன தான் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் சூப்பராக இருக்குன்னு கண்ட்ரோல் அங்கேயே பார்த்துக்கிட்டு இருந்தாலும் கண் என்னமோ சும்மா தொடையலகை தாங்க வட்டம் போடுது. ஏன்னா அம்புட்டு அழகாக இருக்குது. இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது அப்படி என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. தொடையலகை பார்த்தே நீங்கள் இம்புட்டு சொல்லி விட்டீங்களே. ரீசெண்டாக சும்மா ராஷ்மிகா செல்லம் ஏர்போர்ட்டுக்கு வந்து அழகை பார்த்து சும்மா முன்னழகை பார்த்து பல பேர் மிரண்டு போயிட்டாங்க. அப்படி ஒன்றும் பெருசாக தெரியலையே அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்கிறது தெரியுது. அதுக்காகவே ஜூம் பண்ணி சும்மா வெரைட்டி வெரைட்டி ஃபோட்டோ எடுத்து வெளியிட்டிருக்காங்க. நீங்களே பாருங்கள், சும்மா இந்த ஃபோட்டோவை பார்த்தோடனே நம்ம ரசிகர்கள் பல பேர் குதூகலமாய் மைண்டுக்குள்ளே இந்த மீம் தான் வந்திருக்கு. கண்ணா ரெண்டு லட்டு தின்னு ஆசையான்னு சும்மா மீமை போட்டு தெரிக்க விட்டாங்க. ராஷ்மிகா ஏர்போர்ட்டுக்கு வந்ததெல்லாம் சும்மா சூப்பராக இருந்துச்சுங்க. கையில் வச்சுருந்த ஜாக்கெட்டை தான் போட மறந்துட்டாங்க. போட்டிருந்தா ஒரு வேளை இந்தளவு இன்ப அதிர்ச்சி நம்ம ரசிகர்கள் கிடைக்காமல் போயிருக்குமோ என்னமோ. ஃபோட்டோவில் பார்த்த உங்களுக்கே ஹார்ட் பீட் ஏறுதே. ஏர்போர்ட்டில் அன்றைக்கி நேரடியாக நம்ம ராஷ்மிகா செல்லத்தை பார்த்தவங்கலாம் நைட்டு தூங்கியிருப்பாங்க. சும்மா கனவுல வந்து நம்ம ராஷ்மிகா கதக்களி ஆடிப்பாங்க. ஸ்பேட் ராஜாவும் இதே ராணியும் படத்தை பார்த்த யாருமே ஷில்பா மஞ்சுநாத்தை அவ்வளோ சீக்கிரம் மறந்துருக்க மாட்டீங்க. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா காந்த பார்வையில் ரசிகர்களை கவர்ந்தெழுத்த ஷில்பா டெய்லி போடுற ஃபோட்டோவை பார்த்தே பல பேர் தூக்கத்துக்கு எடுத்துறாங்க. அதுவும் நம்ம செல்லக்குட்டிக்கு பிளாக் ட்ரெஸ் ரொம்பவே பிடிக்கும் போல். பசங்க மட்டும் இல்லைங்க, பொண்ணுங்களும் இந்த ஸ்டில்ல பார்த்து ஸ்ட்ரக்சர்னால் இப்படி இருக்கணுமே, இப்படி மெயின்டைன் பண்ணால் தான் செம்மையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பெருமூச்சு விடுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா ஷில்பாவோட முன்னழகும் சரி பின்னழகும் சரி எடுப்பா ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராகவே இருக்குது. படம் கம்மியாக இருந்தாலும் இப்படி ஃபோட்டோ ஷூட்டை விட்டு பல பேரோட தூக்கத்தை கெடுக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நடிகை மாளவிகா மோகன். மாஸ்டர் படத்துக்கு பின்னாடி படம் வந்துச்சோ இல்லையோ, ஆனால் இவங்களோட டெய்லி ஃபோட்டோ ஷூட்டும் வீடியோவும் வந்து ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுக்குது. ஆள் எவ்வளோ ஒல்லியானாலும் முன்னலகம் மட்டும் சும்மா கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு ரசிகர்கள் பெருமூச்சு விடுறது நல்லாவே தெரியுது. அட, எல்லா நடிகையும் ஃபோட்டோ ஷூட் பண்ணும்போது நான் பண்ண மாட்டேனா அப்படின்னு சொல்லி சும்மா நம்ம ராகுல் பிரீத் சிங்கை சூப்பராக ஒரு ஃபோட்டோ ஷூட் வெளியிட்ருக்காங்க. லிப்ஸ் ரொம்ப அழகாக இருக்குல்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் லிப்ஸை மட்டுமா பார்க்குறோம், வேறு எங்கெங்கேயே கண்ணு போகுதுங்க. நீங்களே பாருங்கள் நண்பர்களே. அடுத்து நாம் பார்க்க போகிறது நடிகை சாக்ஷி அகர்வால். எல்லா நடிகைக்கும் வீடியோ பண்ணும்போது பேருக்கு பின்னாடி ஹாட்டு அப்படின்னு தேடி பார்த்தா தான் சும்மா ஹாட்டான ஸ்டில் வரும். ஆனால் நம்ம சாக்ஷி அகர்வால் பேரை போட்டாலே சும்மா ஹாட்டான ஸ்டில்லு அருவியாக வந்து கொட்டுதுங்க. ஏன்னா அந்தளவுக்கு சும்மா கிளாமர் மலையில் ரசிகர்களை எப்போயும் நினைய விட்டுக்கிட்டு இருக்க சாக்ஷி அகர்வால் டெய்லி ஜிம் வீடியோன்ற பேரில் கிளாமர் வீடியோவை போட்டு ரசிகர்கள் பல பேரோட தூக்கத்தை கெடுப்பாங்க. இவங்களோட வீடியோ வராத நாளே கிடையாது. அப்படிப்பட்ட நம்ம சாக்ஷி அகர்வால் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஷூட்டு, அதுவும் பெட்ரூம்கில் செம்மையாக கிளாமராக சில ஃபோட்டோஸ் வெளியிட்டிருக்காங்க. இதை பார்த்து பல ரசிகர்கள் பெருசாக ஜிம் வீடியோவுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லையே அப்படின்னு ரசிகர்கள் ஏக்க பெருமிச்சு விடுறது தெரியுது. ஏன்னா இவங்க எப்பவும் ஜிம் வீடியோலையும் இதே தான் பண்ணுறாங்க, ஃபோட்டோ ஷூட்லேயும் இதே தான்ப்பா பண்ணுறாங்க அப்படின்னு தான் நம்ம ரசிகர்கள் இதை பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நம்ம செல்லக்குட்டி அதுல்யா ரவி. போன வாரம் பார்த்தீங்கன்னா ஓணம் ஸ்பெஷலுக்கு சும்மா
பட்டு சேலையில் பளபளக்கிற மாதிரி சும்மா சூப்பராக ஃபோட்டோ வெளியிட்டிருந்தா அதுல்யா அப்படியே இன்றைக்கி டோட்டல் சேஞ்சில் சும்மா குட்டை பாவடையில் கும்தலை கடி கும்மாவாக வெளியிட்டிருக்காங்க. அதுவும் அக்கள் தெரிகிற மாதிரி அமோகமாக போஸ்ட் கொடுத்துருக்க நம்ம அதுல்யாவை பார்த்து பல ரசிகர்கள் தூக்கத்தை கெடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். அடுத்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஆத்மிகா. ஆத்மிகாவை எங்கேயோ கேள்விப்பட்ட பேராக இருக்கே அப்படின்னு யோசிக்காதீங்க. மீசை முருகு படத்தில் ரொம்பவே ஹோம்லியாக வந்த அதே ஆத்மிகா தான் இப்போ படம் இல்லைனாலும் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் வெளியிட்டு பல பேரோட தூக்கத்தை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது நம்ம தொப்புள் ராணி த்ரிஷாச்சலத்தை பற்றி. ஏஜ் இஸ் ஜஸ்ட் அ நம்பர் அப்படின்ற மீம் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. என்ன இந்த ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் ரொம்ப வெள்ளந்தியாக வெகுளி சிரிப்பாக இருக்காங்க, செகண்ட் ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா சும்மா காம பார்வையை ரசிகரில் திணறடிச்சிருக்காங்க நம்ம செல்லக்குட்டி த்ரிஷா. லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்டுருக்குது நம்ம நிவேதா பத்ராச்சு இல்லைங்க. அப்படியே ரெட் கலர் ட்ரெஸ்ஸில் அப்படியே ரெட் வெல்வெட் கேக் மாதிரி சும்மா மின்னுது நம்ம செல்லக்குட்டி. சைடு போஸ்ட்லேயும் சரி ஸ்ட்ரைட்டு போஸ்ட்லேயும் சரி நம்ம தூக்கத்தை கெடுக்கிற மாதிரி பல ஆங்கிளில் நம்மளை மிரட்டிக்கிட்டு இருக்கு இந்த செல்லாக்குட்டி. நீங்களே பாருங்கள் நிவேதா பத்ராஜோட லிப்ஸ்டிக்கும் சரி அந்த ட்ரெஸ்ஸும் சரி சும்மா சேமாக மிரட்டிக்கிட்டு இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ட்ரெண்டிங் ஃபோக்கஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.